ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. நம்ம நிக்கில் சித்தார்த் மற்றும் ஐஸ்வர்யா மேனோட ஆக்டிங்கில் உருவான ஒரு தெலுங்கு படம் தான் ஸ்பை. இது வந்து ஒரு ஸ்பை கேட்டகரியில் ஒரு மூவி தான். படத்தோட டைட்டிலுமே அப்படியே வச்சுட்டாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோடைய மரணத்தை பற்றின ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ட்ரெய்லரில். ட்ரெய்லர் பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, டீசருமே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக வேற வேலை கொண்டு போவாங்க போல் அப்படின்னு நம்பி போய் பார்த்தேன். நம்பி போய் பார்த்துட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஹீரோவோட அண்ணன் வந்து காணாமல் போய் இறந்தும் போயிடுவாப்பில். அது எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ முயற்சி பண்ணுவாப்பில. ஹீரோவுக்கு அந்த டைமில் நிறைய மிஷன்ஸ் இருக்கும். அந்த மிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அண்ணனை கொண்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி கண்டுபிடிப்பாப்பில. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோடைய சீக்ரெட் ஃபைல்ஸ்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷன்லையுமே நம்ம ஹீரோ வந்து உள்ளே இறங்குவாப்பில. இதுக்கப்புறம் அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மிச்ச சுவாரஸ்யமான விஷயமே. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா, ஸ்டோரி வந்து ஆக்சுவலி சுபாஷ் சந்திரபோஸோடைய மரணத்தோடைய அந்த ஒரு பேக் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படிலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க டீட்டெயிலாக அப்படின்னு நினச்சா, ஹீரோட அண்ணனோட மரணத்துக்கு காரணமானவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி கண்டுபிடிச்சிட்டே இருப்பாப்பில. அப்படியே ஒன்றுனா வந்து சீன்ஸ் போவோம். அந்த சீன்லாம் ரொம்ப முக்கிய தாங்க எடுத்துருந்தாங்க சினிமாட்டிக்காக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் சீன்லாம் என்னடா கிரிஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். இல்லையே, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஐஸ்வர்யா மேனன் வந்து ஒரு நார்மல் பொண்ணாக வருவாங்க. நான் அப்போவே நினச்சேன், என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்குது, நம்பர் கொடுக்குது ஹீரோ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ தாங்க தெரிஞ்சுது அது வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, அதுவுமே ஒரு ஸ்பை ஏஜென்ட்டுன்னு. அவங்க ஒரு என்னையாக இருப்பாங்க, ஒரு மிஷனுக்காக தான் நிக்கேஷ் தான் கூட பழகிற மாதிரி பழகி சுசில் சீன்ஸ்லாமே நடிச்சிருப்பாங்க தான் அந்த பாட்டு. ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த ரோலுக்கு எப்படி ஐஸ்வர்யாப்பட்டாங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியலைங்க. ஸோ நிறைய சீன்ஸ் இருக்குது, சேசிங் சீன்ஸ்லாம் இருக்குது. அந்த சேசிங் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஐஸ்வர்யா மேனுக்கு இந்த ரோல் சுத்தமாக செட் ஆகலைங்க. சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குபியாக இருந்ததுங்க. படம் பார்க்குறப்ப என்னடா படத்தை எடுத்துச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே போரிங்காக தாங்க ஸ்க்ரீன் ப்ளே இருந்தது. அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. சிஜியும் பார்த்தீங்கன்னா சரியில்லை, பேக்ரவுண்ட் ஸ்கூலும் சரியில்லை, சாங்ஸும் சரியில்லை. பட் செகண்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் கழிச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவர் அந்த பெரிய வார்லேருந்து எப்படி வெளில போனார், ஸோ அவர் அந்த ஆக்சிடென்ட் எப்படி தப்பிச்சிறாரு, ஸோ அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து மேலாக்கா வந்து தூவி விட்டுருப்பாங்க. அந்த லைன்லாம் ஒன்று ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைனுக்காக தான் போன படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் நல்ல டீட்டெயிலிங்காக நல்ல சினிமாட்டிக்காக கொண்டு போயிருப்பான்னு பார்த்தா எல்லாம் பொய் வா. அது ட்ரெய்லரை பார்த்து ஏமாந்த ஒரு படம் தான் இந்த படம் தான்டா. ரொம்ப முக்கியம் தான் எடுத்துருந்தாங்க இவங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வில்லன் ஒருத்தர் இருப்பான். ஸோ அந்த வில்லன் வந்து அந்த லான்ச்சிங் ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்கும். இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பாப்பில். இதை தெரிஞ்சுட சைனா வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவோம். இதில் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து பேசிப்பாங்க. அந்த சீனில் இருக்கு பாருங்க, எப்பா எப்படா எப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த லான்ச்சிங் செஷனை பற்றின அந்த ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு பாருங்க, அதுவுமே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. பட் ஆனால் இவங்க வந்து அது அந்த ஒரு நல்ல லான்ச்சிங் செஷனை இவங்களோட கதையில் வந்து மாட்டி என்னென்னமோ ஆகுதுங்க இந்த படத்தில். ஓவராலாக இந்த படம் வந்து செம்ம மொக்கங்க, பார்க்கவே முடியல, ரொம்ப கேவலமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வேற பத்தாவதுக்கு பார்ட்டுக்கு லீடு வேறு. அதில் தான் வந்து நான் ட்ரெய்லரில் பார்த்து எதிர்பார்த்த ஒரு கதை அதெல்லாம் இருக்கும் போல். அதான் அந்த ஃபைல் கேசிங் மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் மிஷன் இருக்கும். அந்த மிஷனில் அந்த ஃபைல்ஸ் எப்படியும் ஒன்று ஹீரோ கண்டுபிடிச்சிப்பாப்பில். அந்த ஃபைல் இருக்கிற அந்த ஸ்டோரி தான் வந்து செகண்ட் பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பா டேய், இதுக்காடா ஒரு படத்தை அடிச்சிங்க அப்படிங்கிற மாட்டாங்க. இந்த சம மொக்கங்க படம் சீரியஸாக. ஸோ இதில் பார்த்தா அதுக்கு கடைசியில் ரெண்டு பேருக்கு ஐஸ்வர்ய மேனனுக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. அந்த சீன் இருக்குது பாருங்கள், சிரிப்பாக இருந்துச்சுங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. நல்ல வேலை ஆதி புருஷ் படத்தை பார்க்குறப்ப ஒரு மண்டை விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்குறப்ப வரலை. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த படத்துக்கு SRS CA TV ரேட்டிங்ஸ் 10 1.5. அந்த 1.5க்கான ரேட்டிங்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸோடைய அந்த ஒரு லைன்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ பேக் ஸ்டோரி, ஸோ அதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்குமே கிடையாது. எல்லோட பெர்ஃபார்மென்ஸும் ரொம்ப கேவலமாக இருந்தது. தயவுசு இந்த மாதிரி படத்தெலாம் இனிமேல் தேசி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். ஒரு ஸ்பை மூவினா எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமே இவங்களுக்கு தெரியலங்க. என்னென்னமோ எடுத்து வச்சுருக்காங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. வேஸ்ட் ஆஃப் டைம்.